சாய்ராம் உங்கள் வாழ்வு உங்கள் எண்ணப்படியே அமையும் அதனால் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் உறங்கச் செல்லும் முன் சாய் கேட்போம் பாபா சாஹேப்போட மனைவியும் மகன் பாலுவும் ஷீரடிக்கு புறப்படுவதா இருந்தாங்க அந்த நேரம் மகன் பாலு தந்தை கிட்ட நாள்தோறும் பாபாவிற்கு நிவேதனம் தவறாம படைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருந்தாரு தந்தையும் சரின்னு சொல்ல

பாபா சாஹிப்போட மனைவியும் மகன் பாலுவும் ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் செஞ்சாங்க பாபாவின் தேஜோமயமான முகத்தை பார்த்து அதிசயத்து போனாங்க மனம் குளிர்ந்தாங்க அவங்கள பக்கத்துல பாபா உட்கார வச்சு பேசினாரு பால் நற்குணங்கள் நிறைந்த இளைஞண்ணி எனக்கு உன் ஞாபகம்தான் அடிக்கடி வரும் இதை கேட்டதுமே பாலுக்கு ஆச்சரியமா இருந்தது என்னுடைய நினைவா அதுவும் பாபாவிற்கா பாபா உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா நீங்கள் இதற்கு முன்பு என்னை பார்த்ததே இல்லையே எப்படி என் நினைவு உங்களுக்கு வரும் அப்படின்னு பாலு கேட்க பாபா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நீ என்னுடைய செல்ல பிள்ளை என் பக்தன் எனக்கு நைவேத்தியம் காட்டாமல் ஒரு நாளும் நீ சாப்பிடுவதில்லை இவ்வளவு இளவயதில் வயதில் ஏற்படும் இதுபோன்ற பக்தி போற்றுதற்குரியது இளவயதில் கெட்ட வழியில்தான் புத்தி செல்லும் ஆனால் நீ பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளாய் இது ஒரு புரட்சிகரமான செயல் அப்படின்னு பாபா சொல்லிட்டு அந்த பாலுவோட தாயின் பக்கமா திரும்பி தாயே உன் மகன் சிறந்த பக்தன் நீயும் கூட உங்களுடைய வீட்டில் இருக்கும் படத்திற்கு நாள்தோறும் பூஜை நைவேத்தியம் காண்பிக்க யாருமில்லை என்பதற்காக இங்கு வர தயங்கினீர்கள் என்மேல்தான் எவ்வளவு பக்தி அதனால்தான் நினைவு வந்து கூப்பிட்டேன் அப்படின்னு பாபா சொன்னதை கேட்டு ரெண்டு பேருமே ஆச்சரியமடைஞ்சாங்க எங்க வீட்ல நடக்கிறது உங்களுக்கு எப்படி பாபா தெரியும் அப்படின்னு கேட்டாங்க தாயே யார் என்னை நோக்குகிறார்களோ அவர்களை நானும் பார்க்கிறேன் யார் என் மேல் பக்தி காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமை என்னை பக்தியினால் நீங்கள் கட்டி போடுகிறீர்கள் எனவேதான் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் வந்து நிற்கும்படியாகிறது நான் பக்தனின் தாசன் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் என் ஸ்மரணையே இருக்கிறது அப்படிப்பட்ட அழகான பவித்திரமான இடத்தில் வந்து இருக்காமல் நான் வேறு எங்கே இருப்பேன் உண்மைதான் பாபா அப்படின்னு ரெண்டு பேரும் பாபா கிட்ட சொன்னாங்க சரி நீங்கள் களைத்து வந்திருக்கிறீர்கள் சில நாள்கள் இங்கு தங்குங்கள் நாள்தோறும் தரிசனத்திற்கு வாருங்கள் இப்பொழுது ஓய்வெடுக்கச் செல்லுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாபா தாத்தியாவை கூப்பிட்டாரு தாத்தியா இது வந்துவிட்டேன் பாபா இவர்கள் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் இந்த அம்மாவுக்கும் பாலுவுக்கும் தங்குவதற்கு ஏற்பாடு செய் இருவரும் பாபாவை வணங்கிட்டு தாத்தியா கூட போனாங்க பாலுவும் அவருடைய தாயாரும் ஷீரடியில் தங்கி நாள்களை ஆனந்தமாக கழிச்சாங்க காலை மதியம் மாலை வேளைன்னு பாபாவை தரிசனம் செஞ்சாங்க பாபா அவர்களை ஒரு முறையாவது மேலே ஏறி வர சொல்லி ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் அவர்களோட பேசிட்டு தான் அனுப்பி வைப்பார் மற்ற பக்தர்களையும் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் சில நேரங்களில் கீர்த்தனை பஜனைகளில் அவர்கள் பங்கேற்றாங்க இப்படி இருக்க ஒரு நாள் வினோதமான சம்பவம் ஒன்று நடந்தது இதனால பாலுவும் அவனுடைய தாயாரும் சங்கடம் அடைஞ்சாங்க அங்க பாந்த்ராவில் இருந்த பாபா சாஹேப் தர்கன் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த உறுதிமொழியின்படி படி நடந்துகிட்டு இருந்தாரு நாள்தோறும் காலையில குளிச்சு பிறகு சாயின் படத்திற்கு பூஜை செய்து கற்கண்ட பிரசாதமா காண்பித்த பிறகுதான் சாப்பிடுவாரு முதல் நாள் அவர் பாபாவின் படத்திற்கு முன்பு கை கூப்பி நின்று பாபா நான் பிரார்த்தனை சமாஜத்தின் அங்கத்தினர் எங்களுடைய சமாஜத்தின் நியதிப்படி உருவ வழிபாடு கூடாது ஆனாலும் என் பையனுக்காக அந்த கட்டளையை உடைத்து உங்களை வழிபடுகிறேன் என்னிடம் கருணை காட்டுங்கள் பாபா அப்படின்னு மனமுருக வேண்டினாரு இது நாள்தோறும் நியதியாக மாறுச்சு தொழிற்சாலையில் கடினமான வேலைப்பழு இருந்தாலும் கூட அவர் பாபாவுக்கு பூஜையை நிறுத்தவே இல்லை ஆனால் ஒரு நாள் ஏதோ பதற்றத்துல அவசர அவசரமாக பூஜையை முடிச்சுட்டு நைவேத்தியம் காட்ட மறந்துட்டு அலுவலகத்திற்கு பறந்து போயிட்டாரு வழக்கமா நண்பர்கள் அவர் சாப்பிட உட்கார்ந்ததும் கற்கண்டு நைவேத்தியத்தை சமையல்கார பெண் முதல்ல சாப்பிட கொண்டு வந்து தருவாங்க இன்று அப்படி கொடுக்கல என்ன ஆனது அப்படின்னு அவர் கேட்க அந்த இடத்தில் காலியாக இருந்தது நீங்கள் இன்று நைவேத்தியம் காட்டவில்லை போலிருக்கிறது அப்படின்னு அந்த பெண்மணி பதில் சொன்னாங்க இதை கேட்டதுமே பாபா சாஹிப் அப்படியே திடுக்கிட்டு போனாரு எப்படி மறந்தேன் பாலுவுக்கு இப்பொழுது என்ன சொல்லுவது சாய்க்கு என்ன சொல்லுவது இப்படி இந்த மாதிரி நடந்து விட்டதே அப்படின்னு குற்றமுள்ள நெஞ்சு குறுத்தது உடனே எழுந்திருச்சாரு பாபாவோட படத்துக்கு முன்பதா போய் நின்று கைகூப்பி நின்னாரு பாபா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறிட்டேன் நான் குற்றவாளி எப்படி நான் மறந்தேன் என் வேலை பழுவினால இந்த குற்றம் நிகழ்ந்தது தயவு செய்து என்னை மன்னியுங்கள் கருணை கடலே சாய் மகராஜா என் மேல் அருள் கூர்ந்து என் தவறை மன்னியுங்கள் இனி இம்மாதிரி நடக்காது அப்படின்னு மிகவும் மனமுருகி வேண்டினாரு அவருடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது பிறகு மனம் சமாதானமாகி சாப்பிட உட்கார்ந்தாரு ஆனால் அவரால் சாப்பிட முடியல காரணம் பாபாவிற்கு நைவேத்தியம் காட்டாமல் தான் மட்டும் எப்படி சாப்பிடுவது அப்படின்ற கலக்கம் உண்டாகி எழுந்து கையை அளம்பிட்டார் நடந்ததை உடனே பாபாவுக்கு கடிதமா எழுதினார் என் மகன் என்னை மன்னிக்க வேண்டும் அதற்கு தான் உதவ வேண்டும் அப்படின்னு பாபா கிட்ட பணிவோடு கோரியிருந்தார் அன்றைய நாள் பாலுவும் அவனுடைய தாயாரும் ஷீரடியில் மாய்க்கு தரிசனத்திற்காக வந்தாங்க தரிசனம் முடிச்சுட்டு பாபாவின் எதிரில வந்து அமர்ந்தாங்க அம்மா நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தை போல முகத்தை வச்சுக்கிட்டு பாபா கேள்வி கேட்டாரு என்னவாற்று பாபா அப்படின்னு அந்த தாய் ரொம்பவே ஒரு கலக்கத்தோடு கேட்டாங்க தாயே வழக்குப்படி நான் இன்று பாந்த்ராவில் உள்ள உங்களுடைய வீட்டிற்கு மிகவும் பசியோடு போனேன் சாப்பிட கற்கண்டோ பாலோ ஒன்றுமில்லை நான் பசியுடன் திரும்பி வந்து விட்டேன் சிநேகிதனுக்கு இப்படியா செய்வது உங்களுடைய வீடு பூட்டியிருந்தது இருந்தாலும் என்னுடைய சக்தியால் உள்ளே நுழைந்தேன் என்னை யார் தடுக்க முடியும் காற்றிற்கு கதவோ தாழ்பாலோ தடை போட முடியுமா வீட்டில் எஜமானர் இல்லை பசியால் என் வயிறு துடித்தது பசியுடன் அங்கிருந்து திரும்பிவிட்டேன் அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து பாபா சொன்னாரு இந்த வார்த்தைகளை கேட்டதுமே தாய்க்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது அவங்க தன்னுடைய புடவையா எடுத்து முகத்தை தொடைச்சிக்கிட்டாங்க பாலுவுக்கு புரிஞ்சிடுச்சு தன்னோட தந்தை இன்று பாபாவுக்கு நைவேத்தியம் காட்டலை அப்படின்னு உடனே பாலு பாபாவோட பாதங்களை பற்றிக்கிட்டாரு பாபா தப்பு நேர்ந்து விட்டது என் தந்தைக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் இதனால்தான் நான் இங்கு வரமாட்டேன் என்றேன் பாபா உத்தரவு கொடுங்கள் நான் இன்று ஊருக்கு கிளம்புகிறேன் அப்படின்னு சொன்னார் மகனே போகட்டும் விடு என்னுடைய படத்திற்கு ஒரு நாள் உணவு படைக்காவிட்டால் குடியா மூழ்கிவிடும் நீ கவலைப்படாதே இன்னும் சில நாள்கள் இங்கு தங்கு அவசரப்படாதே தாயி கண்களை துடைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏதோ பெரிய குற்றம் நேர்ந்து விட்டது போல் வருந்துகிறீர்களே ஒன்றும் நடக்கவில்லை அப்படின்னு பாபா சொன்னாரு தாயும் மகனும் பாபாவுக்கு வணக்கம் செலுத்திட்டு எழுந்திருச்சாங்க பாபா சொன்னதையெல்லாம் பால் தன்னோட தந்தைக்கு கடிதத்தில் விவரமாக எழுதியிருந்தாரு பதிலை எதிர்பார்த்துட்டு இருந்தார் சில நாட்களுக்கு அப்புறமா பாபா சாஹேப்போட கடிதம் ஷீரடிக்கு வந்தது அதை பாலுக்கு கொடுத்தாரு பாபா அதே சமயம் பாலு எழுதிய கடிதம் பாபா சாஹேப்கும் கிடைச்சது பாபாவின் லீலையை கண்டு இருவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது தங்களுடைய உருவத்தை உணர்த்தியதால் இருவரின் மனதும் சுத்தமாயிற்று உருவ வழிபாடு தொடர்பாக பாபா சாஹேப்பின் மனதில் உண்டான குழப்பமும் தடையும் நீங்கிற்று எந்த ஒரு பொருள்களின் மீதும் நம் மனம் முழுவதும் ஈடுபாட்டு லைக்கிறதோ அந்த பொருள்களில் இறைவன் நிச்சயமாக இருக்கிறார் என்னும் அனுபவத்தை உறுதியாக அவர்கள் உணர்ந்தார்கள் பாபாவின் மகத்துவம் இன்னும் விரிந்தது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாபா எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் நெறியான வாழ்க்கை பாதையில் எவ்வாறு நம்மை இட்டுச் செல்கிறார் என்பதை நேரில் கண்டறிந்தார்கள் இருவரும் பாபாவிற்கு கை கூப்பினார்கள் ஷீரடிக்கு வந்த பாலுவுக்கும் பாபா சாஹேப்போட மனைவிக்கும் பாபா எப்போது ஷீரடியிலிருந்து வெளியேற விடை கொடுத்தாரு அதற்கு முன்பு ஏதாவது சில விடயங்கள் சுவாரஸ்யமாக நடந்தனவா என்பதை அடுத்த சாய் பகுதியில் தெரிஞ்சுக்கிடலாம் எப்போதும் எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்படத் தேவையில்லை பாபாவின் இம்மொழிகளை மனதில் தியானித்தபடியே இனிதே கண்ணயர்வோம் பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும் ஜெய் சாய்ராம் பிறப்பிடம் எதுவென்று அறிந்தவர் யாருண்டு பிறப்பிடம் எதுவென்று அறிந்தவர் யாருண்டு பெற்றவர் யார் என்று தெரிந்தவர் எவருண்டு எங்கிருந்தோ வந்தாய் எளிமை ஊறு கொண்டாய்